Hi friends, Ishtama Samaikalam channel ku meendum ungalai varaveekiren. Innikku chinna chinna tips oda mozzarella cheese eppadi seiyradhunu paakalam. Kadasi varaikku skip pannama paarunga. 1 liter paal eduthukalam, konjama soodana mattum podum. Romba soodaganungra avasiyam illa. 1 liter paalukku 4 tablespoon vinegar thevaipadum. Over a tablespoon vinegar போட்டு நம்ம ஸ்பாட்டுல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் பால் கொஞ்சம் கொஞ்சமா திரிறது போல தான் வரும் ஒவ்வொரு டேபிள்ஸ்பூன் ஊத்த ஊத்த இது போல நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு இரண்டாவது டேபிள்ஸ்பூன் ஊத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விட்டறலாம் பால் நல்லா பொங்க விடாம இது போல கொஞ்சம் சூடா இருக்கும்போதே வினிகர் சேர்த்தறனால பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா திரியும் இது ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கும் பன்னீர் போல வராது அடுத்த டேபிள்ஸ்பூன் போட்டுறலாம் திரும்ப அதே போல நல்லா கலந்து விட்டுக்கணும் மொத தடவையை விட இந்த வாட்டி பாருங்க இன்னும் கொஞ்சம் ಜಾஸ்தியா பால் நல்லா திரிஞ்சி வந்திருக்கு இது போல ஒவ்வொரு டேபிள்ஸ்பூனா தான் ஊத்தணும் ஒட்டுக்கா 4 டேபிள்ஸ்பூன் ஊத்த கூடாது இனி அடுத்த டேபிள்ஸ்பூன் போட்டுறலாம் அப்படியே pan ஃபுல்லா ஊத்துறது போல ஊத்திக்கணும் திரும்ப நல்லா கிளறி விடும்போது பாருங்க இப்ப எவ்வளவு ಜಾஸ்தியா வந்திருக்குன்னு திரும்ப இது போல நல்லா கலந்து விட்டுக்கணும் மொத தடவையை விட இந்த தடவை கொஞ்சம் ಜಾஸ்தியா வந்திருக்கு இது போல ஸ்டெப் பை ஸ்டெப்பா மெதுவா தான் செய்யணும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க பால் நல்லா திரிஞ்சு தனியா வந்திருக்கு பாக்கறதுக்கு பன்னீர் போல இருக்காது நல்லா சாஃப்ட்டா வலுவலுப்பா இருக்கும் இத நல்லா ஒட்டுக்கா இது போல ரவுண்டா பால்ஸ் எடுத்துட்டு ஃபில்டர்ல போட்டு எடுத்துறலாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான மோசரல்லா சீஸ் கிடைக்கும் நான் 4-5 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து போட்டுருக்கேன் அதனால வீடியோவை skip பண்ணி பார்க்காம ஃபுல்லா பாருங்க திரிஞ்ச பாலை எடுத்த போக மீதி தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் ஆனா கொதிக்க விட கூடாது இது போல அகலமான பாத்திரத்துல நல்ல சூடா இருக்கிற தண்ணியை ஊத்திரணும் நல்ல ஆவி பறக்குது பாத்தீங்களா ஃபில்டர்ல இருக்கிற சீஸை இது போல சுடு தண்ணிக்குள்ள நாங்களா முங்கி எடுத்துக்கணும் ஸ்பாட்டுலா வச்சு இந்த சீஸ்ல நம்ம வர்க் பண்ணலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா ஷேப்பும் நம்ம செஞ்சுக்க முடியும் இது போல ஸ்பாட்டுலா வச்சு நல்ல சுடு தண்ணியில நல்ல இது போல டிப் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து இது போல திரும்பி மேலே எடுத்து செஞ்சிரணும் சீஸ்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை இது போல வடிச்சு எடுத்துக்கலாம் சீஸ் நல்லா சுடு தண்ணியில நம்ம இப்படி வேலை செய்யும்போது சீஸ் நல்லா உருகி நமக்கு வேணுங்கற ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் 4 தடவையாவது இந்த process-அ செய்யணும் அப்பதான் சீஸ் வந்து உருகி உருகி நமக்கு எலாஸ்டிசிட்டி போல வரும் பாருங்க வேணுங்கற ஷேப்புக்கு நம்ம சீஸை வந்து அமுத்தி எடுத்துக்கலாம் சீஸ் நான் டிராப் பண்ணி காமிக்கும்போது பாருங்க எப்படி நல்ல எலாஸ்டிசிட்டி ஆட்ட வருதுன்னு சீஸ் இது போல நல்ல கரெக்ட்டான பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ராவா இருக்கிற தண்ணியை நல்ல இது போல நம்ம வடிச்சு வடிச்சு எடுத்துறணும் வேணுங்கற ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல இது போல சீஸை உள்ள விட்டு நல்ல கழுவி எடுத்துக்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இது போல அம்தியுட்டு எடுக்கும்போது அதே ஷேப்புக்கு நம்ம சீஸ் வந்து நிக்கும் இது போல நல்ல ரவுண்டா செஞ்சு எடுத்துட்டோம் அப்படினா நம்ம சீஸ் வந்து பாருங்க நல்ல சாஃப்ட்டா இருக்கு ப்ளஃபியா வந்திருக்கு நான் சொல்றே இது போல சின்ன சின்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான மோசரல்லா சீஸ் எடுத்துக்கலாம் Work பண்ண சீஸை பட்டர் பேப்பர்ல வச்சு ராப் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணும் சீஸை ஃப்ரீசர்ல மினிமம் 24 ஹார்ஸ்க்கு வைக்கணும் அப்படி இல்லனா நீங்க எப்போ யூஸ் பண்றீங்களோ அப்ப எடுத்துக்கலாம் ஆனா 24 ஹார்ஸ் மினிமம் ஃப்ரீசர்ல இருக்கணும் பாருங்க 24 மணி நேரம் நான் வந்து வெச்சிருக்கேன் ஃப்ரீசர்ல
இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீஸ் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் ஹார்டாகவும் நல்லா வந்திருக்கு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நான் சுரவி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு சுரவ வருது. இது ஏன்னா ஃப்ரீசரில் நம்ம வச்சதுனால மட்டும்தான். நான் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எனக்கு வந்து இது போல் சுரவ வரல. ஒரு ப்ரெட்டில் இது போல் டொமேட்டோ சாஸ் நம்ம பரப்பி விட்டுறலாம். நான் கொஞ்சமாக இட்லி பொடி தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நான் சீஸ் போட்டு உங்களுக்கு எப்படி சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சீஸுங்கிறத காமிக்கிறேன். சீஸை நல்லா இது போல் போட்டாச்சு. ஒரு பேனில் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு இது போல் ப்ரெட்டை நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம சீஸ் பாருங்கள் நல்லா உருகி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நான் இப்போது ப்ரெட்டை உங்களுக்கு பிச்சு காமிக்க போகிறேன், நம்ம சீஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா? நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து பீஸா சாஸ் பீஸா வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.